ஆ உங்க காட்டுக்கு நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை ஒயினுக்காக திராட்சை வாங்க வந்திருக்கோம். ஸோ இது நம்ம ஏரியா, அதாவது என்ட்ரன்ஸு, மேற்கு தொடர்ச்சி மலையோட என்ட்ரன்ஸு. ஓகே பாருங்கள் எல்லாமே பன்னீர் திராட்சை. ஸோ பழம் நல்லா தான் இருக்குது. எவ்வளோ நாள் கிலோ? 60 ஓகே சரி. இப்போ வந்து இது வந்து 5 கிலோ பேக்கு, இது எவ்வளோ நான் சேர்த்து ஃபுல்லாக 250 ரூபா சும்மா சொல்லுங்கள். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ மொத்தம் 250. ஸோ பழம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். உள்ள நல்லா இருக்குங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 250 வாங்கிடுவோம் ஐயாட்டந்து. சரி இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ஒயின் செஞ்சு பார்ப்போம். விவசாயம் செய்யும் அனைத்துலங்களுக்கும் ராஜ்குமாரி நன்றி வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா மூணு ஜார் இருக்கு. ஸோ மூணு விதமா வந்து நம்ம ஒயின் வந்து தயாரிக்க போறோம். வேற எதுவும் இல்லை, திராட்சை ஒயின் தான். ஓகேங்களா? அந்த மூணு விதம் வந்து நான் என்னென்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஜீனியை வச்சு 48 நாள் வச்சு செய்யறது. இன்னொன்னு மண்டை வெள்ளம், ஸோ வெள்ளத்தை வச்சு 48 நாள் செய்யறது. இன்னொன்னு இன்ஸ்டன்ட் ஒயின் அப்படின்னு சொல்லி 5 நாள்ல செய்யறது. ஸோ இந்த மூணையும் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்றது மட்டும்தான், வரப்போற நாட்கள்ல தான் நம்ம வந்து அந்த 5வது நாள் வந்து அந்த ஒயினோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 48வது நாள், 21வது நாள் எப்படி இருக்கு அப்படின்றத வரப்போற நாட்கள் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, ஈஸ்ட், தண்ணீர். தண்ணி வந்து சுட காய்ச்சி ஆற வச்ச தண்ணீர், கழுவுறதுக்கும் தண்ணி வேணும். ஸோ அது போக ஜாரு, 5 கிலோ திராட்சை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை. ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் திராட்சையை கழுவி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில் உப்பை மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கங்க. இது வந்து நம்ம கழுவி எடுக்கிறதுக்காக. எதனாலனா ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்க, நம்ம வந்து போட்டாச்சு, இப்போ நம்ம வந்து கழுவி எடுக்க போகிறோம். எதனாலனா இப்ப திராட்சையை பொறுத்தவரை கெமிக்கல் வந்து கொஞ்சம் ஆட் பண்றதுனால, உரம் அடிக்கப்பாங்க பாத்தீங்களா, உரம் மருந்தெல்லாம் வந்து அடிக்கிறதுனால அதோட நச்சுத்தன்மை போகணும் இல்ல, அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ இதை கழுவி நல்லா வந்து காய வச்சு எடுத்துருங்க. பழங்கள்ல வந்து இது இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து கழுவி எடுத்துட்டோம். இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இது நல்லா வந்து தண்ணீர் வந்து, ஏன்னா நம்ம வந்து இப்ப துடைக்க வேண்டியது இல்ல. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல ஈரம் இல்லாமல் துடைக்கணும் அப்படின்வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பீஸ் பீஸாக வந்து உதிர்க்கணும். அதில் நல்ல பழங்களை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கிளீன் பண்ணி மூணுமே எடுத்து வச்சிட்டோம். நல்லா சுடுதண்ணியை வந்து காய்ச்சி ஆற வச்சிட்டோம். அதே மாதிரி பட்டை மட்டும் எடுத்துருக்கோம், வேற எதுவுமே எடுக்கல. பட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா 2க்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு சொல்லியிருந்தோம்ல, அந்த மூணில் 2 மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சி வேலை இருக்குது, இன்ஸ்டன்ட் ஒயின் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து பார்க்கலாம். இப்போ இது வந்து சர்க்கரையை வச்சும் இது நாட்டு சர்க்கரையை வச்சும் பண்ண போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு வேறு ஒன்றுமே செய்ய வேணாங்க, ரொம்ப எளிமையான மெத்தட் தான். பட்டை எடுத்து வச்சுருக்கோமா, பட்டையை உள்ளே போட்டாச்சு, இதுக்கும் பட்டையை உள்ளே போட்டாச்சு. ஓகே அடுத்து ஒயினுக்கு முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சர்க்கரை, இன்னொன்று வந்து ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மூடி, இதில் வந்து 2 மூடி என்ன பண்ண போகிறோம், 1/2 டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 ஓகே 2 வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கும் ரெண்டு வந்து ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க ஈஸ்டோட வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கலக்கி ஊற்றுங்க அப்படி இப்படின்னு வாங்க, பட் நான் நிறைய இதில் செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லாமே என்ன இருக்குது கரெக்டாக வந்து வந்திருக்கு, பட் குடிக்க தான் முடியல. ஸோ இதுவாது குடிக்க முடியுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது சர்க்கரை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லாமே வந்து 5 கிலோ அப்படின்றப்போ ஒரு 1/2 கிலோ போல் சாப்பிட்டோம், ப்ளஸ் ஜூஸ் போட்டோம், மீதி இருக்கிறது 1.5 கிலோ, இது மட்டும் கொஞ்சம் அதிகம். சர்க்கரை எப்படின்னா 2 கிலோ போட்டோம் அப்படின்னா ஒரு 1 கிலோ இல்லைனா 3/4 கிலோவாவது சர்க்கரை போடணும். 1 கிலோ போடணும்,
பாதிக்கு பாதி போட்டாதான் நல்லா இருக்கும், அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் போடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட இதில் வந்து 2 கிலோன்னு எடுத்துக்கோங்க, 2 கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக வரும், ஒரு 1.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1.5 கிலோக்கு எவ்வளோ போடணும், 3/4 கிலோ சக்கரை போடணும். 3/4 கிலோவில் பாதியை வந்து நம்ம இப்போ போடணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், சர்க்கரை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இதுதான் மெயின். ஸோ இதை வந்து கரண்டி வந்து உங்களுக்கு மூஞ்சி குச்சி கிடச்சா கூட எடுத்து வச்சுக்கோங்க, இதை வந்து ஈரம் இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோமா, இது வந்து நாட்டு சர்க்கரை, இதே என்ன பண்ணிடுறோம், இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம். நாட்டு சர்க்கரையும் சேம் அளவு தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோவா 1.5 கிலோனா ஒரு 1/4 கிலோக்கு மேலே வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு, சர்க்கரை எல்லாமே என்ன பண்ணியாச்சு, நம்ம ஆட் பண்ணியாச்சு. தண்ணியோட அளவு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 2 கிலோ அப்படின்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஸோ இது 1/4 லிட்டர் கணக்கு வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு 6 லிட்டர் தண்ணி ஊற்றணுமா. ஸோ 6 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிடலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஸோ 5 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். 5 லிட்டர் கிடையாதுங்க, 5 டம்ளர், ஸோ 1.5 லிட்டர் கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திராட்சையை நல்லா வந்து குத்தி விடணும். நீங்கள் முதலே வந்து நல்லா மசிச்சு விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நல்லா என்ன பண்ணணும், மசிச்சு விடணும். ஸோ இதுக்கு உருண்ட கரண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கிடைச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் இந்த மசிச்சு விட்றது ரொம்ப முக்கியம், இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம வந்து நல்லா முடிச்சு, நான் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்னா மிக்சியில் கூட என்ன பண்ணலாம், அடிச்சு கூட இது மாதிரி மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி போடலாம். பட் இருந்தாலும் இயற்கையாக இருக்காது இதெல்லாம், நம்ம வந்து இப்போ இயற்கையாக செய்கிறது கிடையாது. ஏன்னா இயற்கையான திராட்சை அப்புறம் இயற்கையான பன்னீர் அதெல்லாமே வேணும் நம்ம இயற்கையாக பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து டெஃபினேஷனாக விளக்கியிருப்பேன், சொல்ல மட்டும் செஞ்சுருப்பேன், செஞ்சு காட்டியிருக்க மாட்டேன். இந்த மெத்தட் ஏன் நான் இவ்வளோ சிம்பிளாக செய்யறேன் அப்படின்னா, நமக்கு வந்து செக் பண்ணி எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த இதில் என்னென்னா நம்ம ஈஸ்ட் வந்து அப்படியே போட்டோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள் அது அப்படியே வந்து வெள்ளை வெளியாக நிற்கும். ஸோ வந்து சரியாக வந்து கரையாது அப்படின்வாங்க, அதுக்காக தான் நம்ம நல்லா வந்து என்னென்னா ஈஸ்ட்டை வந்து கரைக்கணும். பட் நம்ம என்ன பண்ணலாம் தான், இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா கலக்கி நல்லா கலக்கி விட்டாலே போதும் வைங்களேன். பாருங்க எவ்வளோ நல்லா நசிச்சாச்சு, நல்லா வந்து எல்லாமே கரைஞ்சிருச்சு. ஸோ இதை ஓரம் கட்டிடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, அதையும் நல்லா இதே மாதிரி மசிச்சு விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வந்து ரெடி. ஸோ சக்கரை ஒயின் ரெடி ப்ளஸ் வந்து நாட்டு சக்கரை ஒயின் ரெடி. இந்த இன்ஸ்டன்ட் ஒயின் எப்படி செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை ரெண்டுமே என்ன பண்ணிடலாம்னா, நம்ம அப்படியே நல்லா வந்து கரைஞ்சிருச்சு பாருங்க. ஸோ கலரே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா. ஸோ ரெண்டுமே டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாட்டு சக்கரை ஒயின் வந்து அந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக கழுவிட்டு எனக்கு என்னமோ நாட்டு சக்கரையை விட சக்கரை ஒயின் தாங்க நல்லா இருக்கு, நல்லா அவ்வளோ இனிப்பாக இருக்கு. ஓகே, இதை நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூடி வந்து எப்பயுமே ஃபுல்லாக டைட்டாக வச்சிடக்கூடாது, சும்மா அப்படி போட்டு லைட்டா இந்த பாருங்க ஒரு அது ஏர் போற அளவுக்கு பண்ணி வச்சுட்டா போதும். இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், லாக் பண்ணி ரூமோட டெம்பரேச்சர்ல வச்சிருவோம்.
இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒயின் எப்படி செய்யறது, அதாவது இன்ஸ்டன்ட் ஒயின் எப்படி செய்யறது அப்படின்றதையும் வாங்க பாப்போம். இப்ப நம்ம மூணாவது மெத்தடு, அதுக்கு என்னன்னா கரெக்டா வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணீரை வந்து சூடுபடுத்திட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா திராட்சை, அதையும் போட்டு என்ன பண்ணணும், ஃபுல்லா கொதிக்க விட வேண்டியதான். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடுறப்ப, சோ என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 கிராம்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பட்டை, இது ரெண்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணிட்டு உள்ள நல்லா கொதிக்க விடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து முக்கியமானது நம்ம வந்து கொதிக்க கொதிக்க என்ன பண்ணணும்னா இந்த திராட்சையை வந்து உடச்சு விடணும், அதுதான் மெயின். நீங்கள் வந்து இந்த உருண்டை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரெகுலராக மரக்கரண்டி அப்படின்றதுனால அப்படியே நல்லா மசிச்சு விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் அந்த கலர் மாறுறது, ஸோ கலர் வந்து நான் காட்டுறேன். நீங்கள் உருண்டை கரண்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸ்டோ சர்க்கரையோ வந்து எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது. ஸோ கொதிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா லைட்டாக கலரிட்டு அந்த கலரை பாருங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து ஒரு ரொம்ப தெரியல நம்ம கேமராவில், பட் ஒரு சின்ன வந்து ரோஸ் கலர் ஆயிருக்கும். ஸோ வந்து நல்லா கலரி விட்டுட்டு அந்த பட்டை கிராம்பு வாசனை வந்து தூக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றும் பண்ண வேணாம், ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம பாட்டில் ஊற்றிட்டு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது நல்லா வந்து சுட வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் பாட்டில் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸ்ட் வந்து உள்ளே போடலாம். ஸோ ஈஸ்ட்டை போட்டுட்டு, ஸோ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே கலந்துடலாம். அதுவும் அதே மாதிரி தான், ஒரு 1.5 மூடி அரை டேபிள் ஸ்பூன். ஓகே, உள்ள ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா சர்க்கரை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ போட்டிருக்கோங்களா, 3/4 கிலோ சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 3/4 கிலோ என்ன பண்ணுறோம், சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து கலக்கி விட வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நல்லா வந்து கலக்கி விட்டுறலாம் நல்லா கரையிற வரைக்கும். ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தனால நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணணும், ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ மூணையுமே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டை வெள்ளம் போட்டது, ஸோ நாட்டு சக்கரை போட்ட ரெடி பண்ணது, கலர் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து பாருங்கள் நான் இப்போயே நொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள் ஜீனி போட்டது, இது எப்படி இருக்குன்னு இதுவும் நல்லா நொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதோட கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. மூணுக்குமே இதை கலர் பாருங்கள், நம்ம வந்து கொதிக்க வச்சு போட்டது. ஸோ இன்ஸ்டன்ட் ஒயினுக்கு இதோட கலர் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மூணுக்குமே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோமா, ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் டெய்லி இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைட்டாக ஃபுல் டைட் பண்ண கிடையாது, சும்மா இப்படி லைட்டாக தான் வந்து இது பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை துணி போட்டு மேலே மூடி வச்சாலும் போதும். இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் டெய்லி வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்டிக்கு குச்சி, அதை வச்சு 1 நிமிஷம் எப்பயுமே ஈவினிங் வேலையில் மூடி ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி 48 நாள் வந்து பண்ணணுங்க. ஸோ வந்து இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 24 நாள் வரைக்கும் டெய்லி கலக்கிட்டு வந்துட்டு 24வது நாள் திருப்பி நம்ம இப்போ எவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணோமோ அதே அளவுக்கு ரெண்டுலேயுமே, இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் இதில் வந்து நம்ம சீனியும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். 3வது நாள்லேருந்து 5வது நாளில் நீங்கள் 3வது நாளுக்கு மேலேயே என்ன பண்ணலாம், குடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வரப்போகிற நாட்களில் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இதை வந்து என்னென்னு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான், இனி டெய்லி கலக்கி வர்றது மட்டும்தான். பட் இதையும் 3 நாள் கலக்கணும், இதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி வந்து நமக்கு எந்த இது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது வந்து நல்லா பிடிச்சிருக்கு அதை வந்து நீங்கள் வந்து தயார்படுத்துங்க. ஸோ உள்ளதுலேயே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது வந்து ஒயின் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். பட் என்னென்னா ரொம்ப எதுவுமே அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லாதான். ஸோ இதோட டேட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து ரெடி பண்ணது 27/9. ஸோ 27/9 அடுத்து வர 48 நாள், இது வந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வரப்போகிற நாட்களில் வந்து இப்போ இதோட இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வரப்போகிற நாட்களில் தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் எளிமையான முறையில் ரெடி பண்ணிடுங்க. ஸோ திராட்சை வந்து இப்போ எளிமையில் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கிறப்ப பக்காவாக ரெடி பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.